ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி இலையின் அற்புத மருத்துவ பயன்கள் பற்றி பார்ப்போம். மஞ்சள் வெள்ளை மஞ்சள் பூ பூப்பது, மஞ்சள் காமாலைக்கும் வெள்ளை பூ பூப்பது ஊது காமாலைக்கும் நல்ல குணத்தை தருகிறது. கற்பக மூலிகை இதுவாகும். இதன் பொதுவான குணம் என்னவென்றால், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை தூய்மை செய்கிறது. சுரபிகளை தூண்டுகிறது. உடல் தாதுக்களை உரமாக்குகிறது. உடலை பொன் போல் மாற்றுகிறது. இரும்பு தங்க சக்திகளை உடையது. காமாலை எதுவாயினும் குணமாக்குகிறது. நீரழிவை கட்டுப்படுத்துகிறது. சளி, இருமல், தோல் பற்றிய நோய்களுக்கு மருந்தாகும். இரத்த சோகை உள்ளவர்கள் கரிசலாங்கண்ணியை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை மாலை இரு வேளைகளில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். இதனால் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், இரத்த சோகை நீங்கும். கரிசலாங்கண்ணியை கீரையாக சமைத்து சாப்பிடலாம். பொரியல், கூட்டு, கடைசல் செய்து சாப்பிட உடலில் இருந்து கெட்ட நீர் வெளியாகும். உடல் குளிர்ச்சி பெறும். மலச்சிக்கல் நீங்கும். அறிவு தெளிவுறும். நாளும் சாப்பிட்டு வர உடல் எடை குறையும். தொந்தி கரையும். மஞ்சள் பூ உடைய கரிசலாங்கண்ணி, தும்பை இலை, கீழா நெல்லி சம அளவில் அரைத்து நெல்லி அளவு பசும்பாலில் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர 7 to 10 நாளில் மஞ்சள் காமாலை மூச்சிலும் குணமாகும். ஆனால் பலி காரம் நீக்கி பத்தியம் இருக்க வேண்டும். தன் மஞ்சள் பூ உடைய இலை 10, வேப்பிலை 6, கீழா நெல்லி 2, இனுக்கு துளசி 4 இலை சேர்த்து நன்றாக மென்று காலை மாலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். மோர் அரிசி கஞ்சி சாப்பிடலாம். 10 to 20 நாளில் காமாலை சோகை, நீர் சுரவை, வீக்கம், கண்முகம் வெளுத்தல் ஆகியன குணமாகும். ஊளைச்சதை குறையும். சிறுநீர் தடை, எரிச்சல், கை கால் பாதம் வீக்கம் குணமாகும். கரிசலாங்கண்ணி சாறு மற்றும் நெய் வகைக்கு 1 லிட்டர் கலந்து இதில் அதிமதுரம் 100 கிராம், திப்பிலி 50 கிராம் போட்டு சாறு சுண்ட காய்ச்சி வடிக்கவும். இதில் 5 மில்லி அளவு காலை மாலை சாப்பிட ஆஸ்துமா, சளி, இருமல், குரல் கம்மல் குணமாகும். தலைக்கும் தேய்க்கலாம். தூய்மையான வெள்ளை துணியில் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு உலர்த்தி அந்த துணியை எரித்து சாம்பலாக்கவும். இந்த சாம்பலை ஆமணக்கு எண்ணெயில் மத்தித்து கண்ணில் தீட்ட கண் ஒளி பெறும். சிறந்த கண் பார்வை உண்டாகும். குழந்தைகளுக்கு இருமல் இருந்தால் இதன் சாறு 10 சொட்டு மற்றும் தேன் 10 துளி கலந்து வெந்நீரில் கொடுக்க குழந்தையின் இருமல் சளி குணமாகும். கருகரு கூந்தல் வளர்ச்சிக்கு கை கொடுக்கிற அருமருந்து கரிசலாங்கண்ணி. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.